السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم، نصلي ونسلم على الرسول الكريم، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله اثنا عشر شهرا في كتاب الله، يوم خلق السماوات والأرض منها أربعة حرم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: صوموا عاشوراء وخالفوا فيه اليهود والنصارى. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தார். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹுவின் பேரருளால் இந்த வாரம் இஸ்லாமிய ஹிஜ்ரி புத்தாண்டு 1444 துவங்கியிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 1444 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்காவிலே இருந்து ஈமானை பாதுகாத்துக் கொள்ளவும் இஸ்லாமை பாதுகாத்துக் கொள்ளவும் புலம்பெயர்ந்து போன ஒரு பயணம் ஹிஜ்ரி. அன்றிலிருந்து துவக்கப்பட்டு இன்றைக்கு உலக முஸ்லிம் சமுதாயம் 1444 வருஷங்களை கடந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இஸ்லாமிய புத்தாண்டினுடைய ஹிஜ்ரி 1444 முதல் ஜும்மா இது. நாமெல்லாம் பலமுறை கேட்டறிந்திருக்கிறோம், தொடர்ந்து 3 மாதங்கள் ரமலானுடைய கடைசி 10, கடந்த மாதம் துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10, அதேபோல் இந்த முஹர்ரம் மாதத்தில் இப்போது நாம் வீற்றிருக்கிற முதல் 10, இந்த 3 10 தினங்களும் முத்தான 10 தினங்கள். அந்த 3 கடைசி 10 தினங்களாய் வந்திருப்பது இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய இப்போது நாம் வீற்றிருக்கிற 10 தினங்கள். எல்லா மாதத்திற்கும் சிறப்பு பெயர்கள் உண்டு என்றாலும் முஹர்ரம் மாதத்திற்கு மற்றும் தனிப்பெயர் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், இது அல்லாஹுடைய மாதம் என்று இதற்கு பெயர். கடந்த மாதம் துல்ஹஜ் 10வது நாளில் ஒரு ஈதுல் அதஹா பெருநாளை தந்து உலகமெல்லாம் குர்பானி கொடுக்க வைத்து ஹஜ் செய்ய வைத்து ஒரு மிகப்பெரிய இபாதத்தை வருஷத்தினுடைய கடைசியில வைத்த இறைவன் வருஷத்தினுடைய துவக்கத்தில் இந்த 10வது நாளில் ஆஷூரா என்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாளை வைத்திருக்கிறான். சுருக்கமாய் வருஷத்தின் துவக்க மாதத்தின் 10வது நாளும் வருஷத்தின் இறுதி மாதத்தின் 10வது நாளும் இபாதத்தாகவே இந்த உம்மத்திற்கு கழிய வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அந்த அடிப்படையில் முஹர்ரம் 10 இபாதத்திற்குரிய பெருநாள், கடைசி மாதமான துல்ஹஜ் 10 இபாதத்திற்குரிய பெருநாள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய அருள்மறையில் அல்லாஹுவினுடைய
நாட்களை அந்த மக்களுக்கு நினைவுபடுத்துங்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். அல்லாஹுடைய நாட்கள் என்றால் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அருள் புரிந்த நாட்கள், அல்லது அல்லாஹ் இந்த உலகத்தை சோதித்த நாட்கள், அல்லது அல்லாஹ் தன் எதிரிகளை பழிவாங்கிய நாட்கள், அல்லது அல்லாஹ் தன் அடியார்களுக்கு விசேஷ கிருபைகளை செய்த நாட்கள், இவைகளுக்கெல்லாம் ஐயாமுல்லாஹ், அல்லாஹுடைய நாட்கள் என்று சொல்லுகிறோம். இந்த வரிசையில் இந்த வாரம் நாம் சந்திக்க இருக்கிற முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் ஆஷூரா நாள் உண்மையாகவே அல்லாஹ் இந்த உலகத்திற்கு நிறைய அருள் புரிந்த நாளும் அதுதான். நிறைய எதிரிகளை இறைவன் துவம்சம் செய்த, அழித்தொழித்த, கருவறுத்த, பேரறுத்த நாளும் அதுதான். ஏராளமான நபிமார்களின் வாழ்க்கையில நல்ல காரியங்கள் நடைபெற்றது ஆஷூராவில். ஏராளமான எதிரிகளுக்கு அவர்களுடைய முடிவு துக்கமாய் சோகமாய் முடித்து போனதும் ஆஷூராவுடைய நாள் தான். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷூராவை சங்கைப்படுத்தினார்கள். நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும், இந்த வாரம் முஹர்ரம் மாதம், நாம் இப்போது சந்திக்க இருக்கிற வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஆஷூராவுடைய நாள் இஸ்லாமிய வரலாற்றின் மகத்தான நாள். இஸ்லாம் மட்டுமல்ல, யூதர்கள் எல்லாம் கொண்டாடுகிற நாள். சொல்லப்போனால் யூதர்களிடத்திலே பெருநாள் என்கிற அளவுக்கு முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் இருந்திருக்கிறார். இஸ்லாமிய வரலாற்றினுடைய வெளிச்சத்தில் நாம் துவக்க காலத்திலிருந்து யோசித்தால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தௌபா ஒப்புக்கொள்ளப்பட்டது, நூஹ் அலைஹிஸ்ஸலாமினுடைய கப்பல் கரையேறியது, மூஸா அலைஹிஸ்ஸலாம் கடலில் இருந்து காப்பாற்றப்பட்டது, அதே சமயம் ஃபிரஔன் மூழ்கடிக்கப்பட்டது என்று ஒரு நீண்ட வரலாற்று பின்னணி ஆஷூரா நாளுக்கு உண்டு. அவ்வளவு சீக்கிரம் எந்த நாளையும் மேம்படுத்திவிடவோ சிறப்புப்படுத்திவிடவோ இஸ்லாம் முன் வராது. இஸ்லாம் வருவதற்கு முன்னாலே இருந்து ஆஷூரா மகத்தான சிறப்புகளை கொண்ட நாளாக கருதப்படுகிறார். நாம் இப்போது நாம் இந்த வார ஜும்மாவினுடைய சிந்தனைக்கு வருவோம். பிறந்திருக்கிற இந்த முதல் ஜும்மா 1444 ஹிஜ்ரியினுடைய முதல் ஜும்மா. 1444 ஹிஜ்ரா என்று சொல்லுகிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் புலம்பெயர்ந்து போன, ஊரை விட்டு ஊர் துறந்து புறப்பட்டு போன அந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தை இந்த உம்மத்து செழுமையாய் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட அற்புதமான ஏற்பாடு நம்முடைய புத்தாண்டிற்கு ஹிஜ்ரி என்று பெயர். சில பேருடைய மரணத்தை வைத்து சில நாடுகளில் ஆண்டுகள் கணக்கிடப்படுகிறது. சில தலைவர்களின் பிறப்பை வைத்து சில நாடுகளில் ஆண்டுகள் கணக்கிடப்படுகிறது. அந்த நாட்டில் நடைபெற்ற முக்கியமான போர்கள், வரலாற்று நிகழ்வுகளை மையமாக வைத்து ஒரு புத்தாண்டு கணக்கிடப்படுகிறது. ஆனால் இஸ்லாமிய வரலாற்றில் இந்த உம்மத்திற்கு ஏராளமான கொடைகளை அளித்த சஹாபா பெருமக்கள், குறிப்பாக ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் ஆலோசித்து இஸ்லாமிய வரலாற்றுக்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும், ஆண்டு கணக்குக்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும், அந்த பெயர் காலத்தால் நிலைத்திருக்க வேண்டும், அந்த பெயர் அர்த்த குஷ்டி உள்ளதாக இருக்க வேண்டும், அந்த பெயர் கருத்து செறிவுள்ளதாக இருக்க வேண்டும். வெறுமனே யானை ஆண்டு, பூனை ஆண்டு என்றெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல மகத்தான செய்தியை சொல்லுகிற வழியில் இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து ஹிஜ்ரி புத்தாண்டு என்று இஸ்லாமிய ஆண்டிற்கு ஹிஜ்ரா என்று பெயர் வைத்தார்கள். ஹிஜ்ரத், விட்டு விட்டு போகுதல் என்று அர்த்தம். ஏதாவது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு, ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு மார்க்க சட்டப்படி வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி மட்டும் ஒருவன் நன்னோக்கத்தோடு அல்லாஹ்விற்காக அடியெடுத்து வைத்து அவன் புலம் பெயர்ந்தால் அதை ஹிஜ்ரத் என்று சொல்லுவான். இஸ்லாமிய வரலாற்றில் முதல் ஹிஜ்ரத் செய்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மனைவியையும் மகனையும் கொண்டு போய் ஆடில்லாத
மக்காவினுடைய மலை முகடுகளுக்கு மத்தியிலே விட்டு விட்டு வந்தார்கள். பெண்களின் முதல் ஹிஜ்ரத்து செய்த பெருமை அவர்களின் மனைவி ஆஜர் அம்மையாருக்கு சேரும். கணவனோடு சேர்ந்து முதன் முதலாய் ரப்புல் ஆலமீனுக்காக பயணப்பட்ட குடும்பம் அது. அன்று தொடங்கி இந்த உம்மத்து வரைக்கும் ஹிஜ்ரத் நீண்ட காலமாக ஒரு பயணம். பொதுவாக அல்லாஹ்வுடைய பாணி ஒரு ஊரில் உள்ள எதிரிகளை அழிக்க முடிவெடுத்து விட்டால் அல்லாஹ் அந்த ஊரில் உள்ள நபிக்கும் அந்த நபியோடு கருத்தொத்த முஸ்லிம்களுக்கும் இறைவன் சொல்லுவது நீங்கள் ஹிஜ்ரத் செய்து சென்று விடுங்கள் என்று சொல்லுவார். அந்த அடிப்படையில் ஏராளமான நபிமார்கள் தங்களுடைய காலங்களில் ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டார்கள். ஹிஜ்ரத் ஒரு நீண்ட நெடிய வரலாற்று சகாப்தம். அவ்வளவு சீக்கிரமாக பொட்டி படுக்கையோடு பிள்ளை குட்டிகளோடு வாழ்ந்த இடத்தை விட்டு பிறந்தகத்தை விட்டு அவனுடைய ஜீவாதார சூழ்நிலைகளை எல்லாம் துறந்து ஒரு ஊருக்கு போக வேண்டும் என்றால் இறை நம்பிக்கை மிகவும் அழுத்தமாக கொண்டிருக்கிற மக்களால் மட்டும்தான் முடியும். அந்த ஊருக்கு போகிறேனே எனக்கு என்ன உணவு, அந்த ஊருக்கு போகிறேனே எனக்கு எங்கே வீடு, அந்த ஊருக்கு போகிறேனே எனக்கு யார் அங்கே உறவு, இதையெல்லாம் யோசிக்கிற மனிதன் ஹிஜ்ரத்திற்கு கிளம்ப மாட்டான். கிளம்பி யாராவது ஹிஜ்ரத்திற்கு போகிறார்கள் என்றால் அழுத்தமான இறை நம்பிக்கை உள்ளவர்களால் மட்டும்தான் அது சாத்தியம். அதனால் தான் எல்லாம் வல்ல இறைவன் ஹிஜ்ரத் செய்து விட்டாலே போதும், முன்னுண்டான பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ் வைத்திருக்கிறார். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல் இஸ்லாமிய ஹதீமுமாக கபலா வல் ஹிஜ்ரத்து தஹதீமுமாக கபலா வல் ஹஜ்ஜு யஹதீமுமாக கபலா. ஒருவர் இஸ்லாத்திலே சேருகிறார், இஸ்லாம் முன்பாவங்களை அழிக்கும். ஒருவர் ஹிஜ்ரத்திற்கு போகிறார், ஹிஜ்ரத் முன்பாவங்களை அழிக்கும். ஹஜ்ஜுக்கு பயணப்படுகிறார், ஹஜ் முன்பாவங்களை அழிக்கும். எல்லா முன்பாவங்களையும் அழித்துவிடக்கூடிய ஆற்றல் பெற்றதாய் ஹிஜ்ரத்தை வைத்ததற்கு காரணம், ஹிஜ்ரத் சாதாரண அமல் அல்ல, அது ஒரு நாலு ரக்காத்து தொழுகை அல்ல, அது ஒரு நான்கு படங்களை ஜகாத்து கொடுப்பதல்ல, அது ஒரு நாற்பது நாள் ஹஜ் பயணம் அல்ல. ஹிஜ்ரத் வாழ்வை முழுக்க தொலைத்து விட்டு அடுத்த வாழ்விற்கு அடி எடுத்து வைக்கிற ஒரு பெருவாழ்வின் பயணம். அதனால் தான் ஹிஜ்ரத்திற்கு இந்த மகத்துவத்தை மார்க்கம் வைத்திருக்கிறார். இஸ்லாமிய வரலாற்றில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் காலத்தில் இரண்டு ஹிஜ்ரத் நடந்தது. ஆரம்பத்தில் அபிசீனியாவை நோக்கி, இன்றைய எத்தியோப்பியாவை நோக்கி பயணப்பட்டார்கள் முஸ்லிம்கள். இரவு பகல் கடந்து பிரயாணிக்கிற நீண்ட தூரம், ஆப்பிரிக்காவினுடைய ஒரு கோடியில் இருக்கிற நாட்டுக்கு அரபகத்தினுடைய ஒரு மூலையிலே இருந்து புறப்பட்டு போன பயணம். அது உயிரை பாதுகாக்க, உடமையை பாதுகாக்க, இறை வணக்கம் செய்தால் இம்சைப்படுத்துகிற மக்களிடமிருந்து தங்களை காத்துக்கொள்ள பயணப்பட்ட முதல் பயணம் அது. அதற்கு அபிசீனியாவின் ஹிஜ்ரத் என்று இஸ்லாமிய வரலாற்றில் பெயர். அதை அடுத்து உலகமெல்லாம் அறிந்திருக்கிற மதீனாவின் ஹிஜ்ரத். அநேகமாய் ஆதம் அலி இஸ்லாமில இருந்து உலகம் அழியும் நாள் வரைக்கும் இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஹிஜ்ரத்தை இஸ்லாமிய வரலாறு பார்த்ததில்லை. அப்படி ஒரு ஹிஜ்ரத் மதீனாவினுடைய ஹிஜ்ரத், ஒட்டு மொத்தமாக ஒரு சமூகம் போனது. அபிசீனியாவிற்கு போனவர்கள் வெறும் நூத்து சில்லறை பேர், ஆனால் இது ஆயிரக்கணக்கான பேர். ஒரு பெரிய சமூகம் தன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்து கொண்ட பயணம் ஹிஜ்ரத்தினுடைய பயணம். முந்தியது பாதுகாப்புக்காக என்றால் இது ஈமானின் பாதுகாப்புக்காக. இனி இங்கே இருந்தால், மக்காவிலே இருந்தால் இஸ்லாம் பாதுகாக்கப்படாது, ஈமான் பாதுகாக்கப்படாது என்ற ஒரு சூழ்நிலையில் புறப்பட்டு போன மாபெரும் பயணம் ஹிஜ்ரி. நம்முடைய புத்தாண்டிற்கு ஹிஜ்ரி என்று பெயர் வைத்த பெருமக்களுக்கு அல்லாஹ் கோடிக்கணக்கான நன்மைகள் தர வேண்டும். இஸ்லாமிய புத்தாண்டு ஹிஜ்ரி புத்தாண்டு என்று பெயர். இன்றைக்கு 1444. லேசாக சொல்லிவிட்டு போகிற பெயர் அல்ல ஹிஜ்ரி. வெறுமனே பத்திரிகையிலும் காலண்டரிலும் போடுவதற்கு பயன்படுத்துகிற வார்த்தை அல்ல ஹிஜ்ரி. ஹிஜ்ரி சம்பிரதாயங்களுக்கு அப்பாற்பட்ட சத்திய பயணத்திற்கு பெயர் ஹிஜ்ரி. எத்தனை எத்தனை கஷ்டம்,
கை குழந்தையை பிடித்து வைத்துக் கொண்டு தாய் தந்தையை அனுப்பி வைத்து விட்டார்கள். மனைவியை கட்டி வைத்துக் கொண்டு கணவனை மாத்திரம் அனுப்பி விட்டார்கள். அல்லது கணவர் மதீனா வந்து சேர்ந்து விட்டால் மனைவி மாட்டிக்கொண்டார். ஏன்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சொந்த மகள் கூட ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா மக்காவிலே இருந்து வருகிற போது தாக்கப்படுகிறார். ஹிஜ்ரத் என்பது நிறைய இரத்த சாட்சிகளினுடைய பயணம். ஹிஜ்ரத் என்பது நிறைய குடும்பங்களை கூறு போட்ட குஃபார்களை எதிர்த்து நடைபெற்ற பயணம். ஹிஜ்ரத் கொடுவாளை எடுத்துக்கொண்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வீட்டை சுற்றி நின்ற அத்தனை வாட்களிலும் அந்த கூறு முனையிலும் மாட்டிக்கொள்ளாமல் நடுநெரிசியிலே தப்பித்துக் கொண்ட பயணம். மக்காவில் இருந்த மதினாவிற்கு ஒரு நாளில் போக வேண்டிய பயணம் 14 நாளில் போனார்கள். மாற்று வழிகளில், குறுக்கு வழிகளில், மலை குன்றுகளில், காடுகளில், சவுர் போன்ற குகைகளில் ஒளிந்து ஒளிந்து மேற்கொண்ட பயணம் ஹிஜ்ரத். ஹிஜ்ரத் என்பது சாதாரண நிகழ்வல்ல. எத்தனை எத்தனை பேர் என்னென்ன கஷ்டப்பட்டார்கள். கை குழந்தை எல்லாம் ஹிஜ்ரத்திற்கு போனது. நாளை வஃபாத்தாக இருக்கிற வயதான முதியவர்கள் எல்லாம் ஹிஜ்ரத்து போனார்கள். வரலாற்றில் பார்க்கிறோம், மதீனாவிற்கு போய் சேர்ந்து விட்ட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் எழுதுகிறார்கள் மக்காவிற்கு. இனிமேலும் ஈமான் கொண்ட முஸ்லிம்கள் மக்காவில் இருக்க வேண்டாம், பலவீனமானவர்களை தவிர, முடியாதவர்களை தவிர, தந்திரம் தெரியாதவர்கள் அவர்கள் இருந்து கொள்ளட்டும், மற்றபடி வருவதற்கு பொருளும் வாகனமும் உள்ளவர்கள் எல்லாம் மதீனாவிற்கு வந்து சேரட்டும் என்று கடிதம் போகிறது. மக்காவிலே வயதான ஒரு பெரியவர், 100 வயதை தாண்டியவர், படுக்கையில படுத்திருக்கிறார். அவரால் எழுந்து நடக்க முடியாது. அவருக்கு ஜுந்துப் என்ற பெயர். ஜுந்துப் இப்னு ஸம்ரா என்பது அவர்களுக்கு பெயர். தன்னுடைய மக்களை கூப்பிட்டு ஜுந்துப் சொல்லுகிறார், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள், வாகனத்திலும் பொருளிலும் பலம் பெற்றவர்கள் யாராக இருந்தாலும் மதீனாவிற்கு வரட்டும் என்கிறார், என்னை கூட்டி செல்லுங்கள். படுக்கையிலே படுத்திருக்கின்ற ஒரு வயதான முதியவருடைய மரணத்திற்கு போராடுகிற வேளையிலேயும் அவருக்கு ஹிஜ்ரத்தின் மீது ஏற்பட்ட தாகம், பணிந்து மக்களெல்லாம் சொன்னார்கள், தந்தையே உங்களுக்கு கடமை இல்லை, முடியாதவர்கள் வர வேண்டாம் என்று தான் நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார், உங்களால் முடியவில்லை, நீங்கள் எதற்கு இப்படி பிரயாசை எடுத்துக் கொள்ள வேண்டும், இல்லை தந்திரம் தெரியாதவன் தான் இருக்க வேண்டும், நான் படுத்துக் கொண்டே போவேன், ஹிஜ்ரத்திற்கு தந்திரம் தெரியும், என்னிடத்தில் காசு மதீனா போவதற்கல்ல அதை தாண்டி போவதற்கும் காசு இருக்கிறது, என்னை கூட்டி செல். வேறு வழி இல்லாமல் வயதானவரின் பிடிவாதத்தை செடிமடுக்க வேண்டிய சூழ்நிலையில் அந்த மக்கள் எல்லாம் ஒரு சந்தாக்கு போல தயார் செய்து பாடையிலே அவரை படுக்க வைத்து 4 மக்களும் அவரை தூக்கி கொண்டு போகிறார்கள். நான் சொன்னது போல் ஹிஜ்ரத் சொகுசான பயணம் அல்ல. ஹிஜ்ரத் என்பது சுற்றுலாவை போல யாரும் போகவில்லை. நாளை மரணிக்க இருக்கிற பெரியவர் கூட பாதையிலே படுத்துக் கொண்டு ஹிஜ்ரத்திற்கு போனார். இந்த மண்ணிலே மார்க்கம் தழைக்க வேண்டும் என்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட முதல் பயணம் அந்த ஹிஜ்ரி பயணம். இஸ்லாமிய வரலாறு 1444 ஹிஜ்ரி என்கிற போது பின்னாலே இருக்கிற இந்த வரலாறுகள் எல்லாம் மறந்து போகக்கூடாது என்பதற்காக நமக்கு சொல்லப்படுகிறது. பாடையில வைத்து அந்த தகப்பனை தூக்கி கொண்டு போகிறார்கள். மக்காவுக்கும் மதினாவிற்கும் இடையில் ஒரு பத்ஹா என்ற ஒரு இடம், அந்த இடத்தை கடக்கிறார்கள். அவருக்கு வஃபாத்து வருகிறது. பாதி தூரம் கூட போகவில்லை. சொல்ல போனால் ஹஜ் உம்ரா சென்றவர்களுக்கு தெரியும், ஐஷா பள்ளி என்று சொல்லக்கூடிய தென்னகையும் இருக்கிற இடம், அந்த இடத்திற்குத்தான் போயிருக்கிறார். அதாவது மக்காவினுடைய அவுட்டர் தன்னையும் என்ற இடத்திற்கு வந்த உடனே அவருக்கு ரூகு பிரியும் சூழ்நிலை வருகிறது. பாடையில வைத்திருக்கிறார்கள் பிள்ளைகள், ஜுந்தும் ஒரு கையையும் இன்னொரு கையையும் தூக்குகிறார். அல்லாஹும்மா ஹாதா லக்க வ ஹாதா லிரசூலிக்,
யல்லா இந்த கை உன்னுடைய, இந்த கை ரசூலுடைய. உபாயுக அலா மா பாயஅ பி நபியு, ரசூலுல்லாஹ்விடத்திலே செய்து கொடுத்த பரியத்தை, உறுதிமானத்தை, ஒப்பந்தத்தை, ரசூலுல்லாஹ்விடம் நான் எடுத்துக்கொண்ட சத்திய பிரமாணத்தை அல்லாவே உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்று இரண்டு கையையும் சேர்த்து பிடிக்கிறார்கள். ரூகு பிரிந்து விட்டது. ஹிஜ்ரத்திற்கு வயதான ஒரு தந்தை கிளம்பி போய் மக்காவின் தலைவாசலிலேயே அவர் வஃபாத்தாகிற போது செய்தி மதீனாவிற்கு போகிறது. சஹாபாக்கள் எல்லாம் பரிதாபத்தோடு பேசிக் கொண்டார்கள். வந்தது வந்தார், மதீனா வரையும் வந்திருந்தார், ஹிஜ்ரத்துடைய கூலி கிடைத்திருக்குமே, ஹிஜ்ரத்தின் நன்மை கிடைத்திருக்குமே, முன்னுண்டான பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குமே என்று ஒரு பரிதாபத்தோடும் பச்சாதாபத்தோடு அவர்கள் பேசிய போதுதான் சூரத்து நிசாவின் ஆயத்தை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு இறக்கி வைத்தான். வமன் யக்ருஜ் மின் பைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் ரசூலுக்காக தன் வீட்டை விட்டு யார் வெளியே கிளம்பி விட்டார்களோ, வழியிலேயே மரணம் சம்பவித்து விடுமானால் அவர்களின் கூலி அல்லாவிடம் முழுமையாகிவிட்டது. பாதியில போயிட்டாரே என்கிற வருத்தம் வேண்டாம், கிளம்பிய நேரத்திலேயே அவருக்கு கூலி உறுதியாகிவிட்டது என்ற ஆயத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னார்கள், யாரும் ஜுந்து ஹிஜ்ரத் செய்யாம மௌத்தாயிட்டார்னு சொல்லாதீங்க, அவர் ஹிஜ்ரத்திற்கு கூலி அல்லாஹ்விடம் முழுமையடைந்து விட்டது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சொல்ல வருவது, பச்சிடம் குழந்தையிலே இருந்து பாடையிலே போகிற வயதானவர் வரைக்கும் அத்தனை பேரும் தங்கள் வாழ்வை துளைத்து தங்களின் எல்லா இன்பங்களையும் துளைத்து விட்டு மேற்கொண்ட ஒரு பயணத்திற்கு தான் ஹிஜ்ரத்து பயணம் என்று பெயர் சொல்லுகிறோம். அந்த ஹிஜ்ரி என்கிற புத்தாண்டை தான் இங்கே நமக்கு பெயராக வைத்திருக்கிறார்கள். புத்தாண்டு சொல்ல வருகிற செய்தி, முக்கியமான ஒரே ஒரு செய்தி இந்த உம்மத்திற்கான செய்தி அதுதான், மக்காவிலே உள்ளவர்களைப் போல் அல்லாஹ் அவருக்கு இழக்க தயாராக வேண்டும், மதீனாவிலே உள்ளவர்களைப் போல் அல்லாஹ்விற்காக கொடுக்க தயாராக வேண்டும். மக்காவாசிகள் இழந்ததும் மதீனாவாசிகள் அழித்ததும் சமம் இஸ்லாம் என்று ஒற்றை வழியில் சொல்லிவிடலாம். முஹாஜிர்களின் தியாகம், அன்சாரிகளின் தயாகம் சமம் இஸ்லாம் என்று சொல்லிவிடலாம். இவர்கள் கிளம்பவில்லையானால், அவர்கள் அரவணைக்கவில்லையானால் இஸ்லாம் இல்லை என்று சொல்லிவிடலாம். ஒரு மிகப்பெரிய பாடத்தை கிளம்பிய மக்காவாசிகளும் சொல்லிவிட்டார்கள், கூப்பிட்டு கொண்ட மதீனாவாசிகளும் சொல்லிவிட்டார்கள். இந்த இரண்டினுடைய கூட்டணியில் தான் இஸ்லாம் காலத்திற்கும் நிலைக்க முடியும். மக்காவாசிகளின் அர்ப்பணிப்பு வேண்டும், மதீனாவாசிகளின் அன்சாரிய உதவுகிற மனப்பான்மை வேண்டும். இதுதான் இந்த இஸ்லாத்தை தூக்கி நிறுத்தும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறந்திருக்கிறது 1444 இஸ்லாமிய புத்தாண்டு. எல்லாம் வல்ல இறைவன் முஹாஜிர்களின் அர்ப்பணிப்பு மனப்பான்மையை நமக்கு தருவானாக, அன்சாரிகளின் உதவுகிற தயாரத்தன்மையை நமக்கு தருவானாக. ஹிஜ்ரி என்கிற புத்தாண்டு நமக்கு சிறப்பாய் செழுமையாய் கற்றுத்தருகிற பாடங்களை எல்லாம் உள்வாங்கி பயணிக்கும் தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக. பிறந்திருக்கிற இந்த இஸ்லாமிய புத்தாண்டில் உலகம் முழுக்க வாழுகிற முஸ்லிம்கள் மன நிம்மதியோடு அவர்களின் மார்க்க முறைகளோடு வாழுவதற்கு பூமியின் 8 திக்கிலும் வாழும் எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் வ ஆஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஆஷூராவுடைய நாள், நோன்பு வைப்பது சுன்னத்தாகும். பிறை 9-10 திங்கள் செவ்வாய் 2 நாட்களோ அல்லது செவ்வாய் புதன் ஆகிய 2 நாட்களோ நோன்பு வைப்பது சுன்னத்தாகும். தாங்களும் நோன்பு வைத்து குடும்பத்தில் உள்ளவர்களையும் நோன்பு வைக்க செய்து வருஷத்தினுடைய புத்தாண்டிலேயே குடும்பத்தாருக்கு செலவு செய்து அல்லாஹ்வுடைய வரக்கத்துகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொள்வதோடு, நாளை சனிக்கிழமை மகரிப்பில் இருந்து இன்ஷா அல்லாஹ் இங்கே வழக்கம் போல் நடைபெறுகிற தஃப்ஸீர் திருக்குர்ஆன் விரிவுரை தொடர்ந்து நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பெரும்